நல்லா கலர் கொஞ்சம் வெயிட் இருக்கு. சரிங்கண்ணா. இந்த புழுவுற வரைக்கும் அந்த இது மாறாம அது இல்லாமல் இருக்கு. உரத்துக்கு மருந்தும் கொடுத்துட்றோம் அந்தளவுக்கு இருக்கு. உங்கள்கிட்ட கேட்டோம்னா உரது தனி புண்ணாக்குது தனி கேட்குறப்ப இப்போ 4000 செலவு பண்ணாங்க, அது உரத்துக்கு மட்டும் 4000, புண்ணாக்கு தனியாக 2000 வந்தது கணக்கு. அந்த மாதிரி மருந்துன்னா அது 4000 மொத்தம் சேர்த்து அது ஒரு அரியான தண்டு. சும்மா சோழ பயிர் மாதிரி பட்ட உடனே நாலு டேங்க் அடிக்க மருந்த வந்து ரெண்டு டேங்க்ல அதை நிறுத்திடுது. நான் மண்ணுங்க பதிவு பண்ணாதீங்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறதுங்க? அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? சரிடா. எந்த ஊருங்கண்ணா? பாடலூர். பாடலூர். சரிங்கண்ணா. அண்ணா வெங்காயம் எத்தனை வருஷம் பண்ணிகிட்டு இருக்கீங்கண்ணா? நம்ம 20 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்க. இது வரைக்கும் நீங்கள் ரசாயன உரத்தில் கொடுத்துருப்பீங்கண்ணா. போன டைம் நம்ம ஜைட்டானிக் உரம் கொடுத்துருந்தோம், உங்களுக்கு அதில் என்ன மாற்றங்கள் தெரிஞ்சுதுங்கண்ணா? நல்லா கலர் கொஞ்சம் வெயிட் இருக்கு. சரிங்கண்ணா. இந்த புழுவுற வரைக்கும் அந்த இது மாறாமல் இருந்தது. தாள் தாள் தான் சார், அந்த பச்சை ரகத்துலேயே இருந்தது தாள். சரி சரிங்க. இப்போ நோய் தாக்குதல் இந்த மாதிரி நீங்கள் மருந்தடிப்பீங்க இல்லையா? ஆமாம். அதில் எப்படி இருந்துச்சுங்க? அதில் இந்த மந்திரச்சத்துக்கு அந்த வெள்ளையாக இருந்ததுக்கு இது கொடுத்தோன்னா கொஞ்சம் அந்த கருப்பு மாறவும் அந்த வெள்ளை அதிகம் தாழ்ல. சரி சரி. நுணுக்கருகள் நுணுக்கருகள் அது இல்லாமல் இருக்கு. இல்லாமல் இருக்கு. அண்ணங்க எல்லாம் பாதி போட்டுருந்தோம், பாதி இது போனிருந்தோம். பாதி ரசாயன உரம்னா பாதி வந்து இந்த உரம். சரிங்கண்ணா. அந்த ரசாயன உரத்தில் வந்து அந்த முனி பல்ப்பு கொஞ்சம் மாறாமே இருந்தது. சரி. இதில் வரவே இல்லை. இதில் வரவே இல்லைங்க. வரி புழு இல்லைங்கண்ணா? வரி புழு புழு இல்லை, அதிகம் இல்லை. அதிகமாக இல்லைங்க. சரி சரிங்கண்ணா. இப்போ உங்களுக்கு வளர்ச்சி வந்து ரசாயன உரத்து மாதிரி இருந்துச்சுங்களா இல்லை இந்த வளர்ச்சி? இதில் வளர்ச்சி வந்து இது கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அது ரசாயன உரத்தை வளர்ச்சி கொஞ்சம் கூட இருந்தது. சரிங்க. ஆனால் இது தண்டு பூக்கமாக இருந்தது. சரிங்க. ரெண்டுக்கும் ஈக்குவலாக அதுவும் இது ஈக்குவலாக தான் இருந்துச்சுங்க. வெயிட் இது கொஞ்சம் அதிகம் தெரியுது. சரிங்க. கலர் கொஞ்சம் கூட, கலர் நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் நார்மலாக வெங்காயத்துக்கு வந்து கலர் ஏற்றுறதுக்கு நீங்கள் நிறையா பொட்டாசு? ஆமாம். இப்போ பொட்டாசு இதுவரை ரசாயனத்தை போட்டதே கிடையாது. சரிங்க. போடுவாங்க, அதை அடியில் போடுவாங்க. சல்ஃபேட்டு பண்றதுக்கும் இதுக்கும் செலவு அதிகமா தெரியுங்களா இல்ல கம்மியா இருக்குதா? கம்மியா தான் இருக்கு. உங்களுக்கு காய் வந்துட்டீங்கன்னா உருட்டு வெயிட்டுக்கு வந்து அந்த உருட்டு எப்படி அந்த சைஸ் எல்லாம் வந்துச்சுங்களா? இல்லை சைஸ் நல்லா இருக்கு. பட்டை வச்சிருக்கோம். சரி சரிங்க. தனியாக பட்டை அந்த காய். சரிங்கண்ணா. இந்த பட்டறையிலையும் நீங்கள் எடுக்கிற அன்னைக்கு பாருங்கள், நீங்கள் ரசாயனம் போட்டதுக்கும் இதுக்கும் எவ்வளோ எடை குறையுது காயோடது? ஆமாங்க. ஆ அப்போ பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு நல்லா வித்தியாசங்கள் தெரியுங்க. கார்த்தி, இப்போ வந்து அண்ணனுக்கு வந்து என்னென்ன மாதிரி கம்பேரிஷனில் கொடுத்தா? ஸ்டார்டிங் ஒரு இப்போ 10 டேஸில் வந்து நர்சரி கிட்ட கொடுத்துருந்தோம் சார். ஆ அது வந்து அண்ணன் பார்த்துட்டு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்லி வந்தாங்க. அடுத்து வந்து சுரேஷா ஸ்ப்ரேயிங் கொடுத்துட்டு ஒரு 30-35 நாள்லேருந்து வந்து எம் 4 கிலோ, பொட்டாஷ் 2 கிலோ, அதுக்கு முன்னாடி ஒரு 2 மொத்தம் 10 கிலோ கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் டு எண்டிங்கில் கொடுத்து சுரேஷா ஸ்ப்ரேயிங் கொடுத்தோம். அதுக்கான டிஃப்ரென்ஸாக வந்து கீழே வீடியோ போட்டிருப்போம். அதாவது வந்து தாள் எந்த இது எப்படி இருக்குது, நம்மளுக்கு யூஸ் பண்ணது எப்படி இருக்குது, யூஸ் பண்ணாமல் எப்படி இருக்குது, பழுப்பு எதில் இருக்குது, கலர் இதில் இறங்கிருக்குங்கிறது அதில் வந்து வீடியோவில் போட்டிருக்கோம் சார். அதையும் எடுத்துருக்கோம். அது அண்ணன் ஃபீல் இவங்க சொல்லியிருக்காங்க அண்ணன் ரிசல்ட் எப்படி இருக்கும். இப்போ இதை வந்து இப்போ ஸ்டார்டிங் நாள் கூட ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிங்க? எத்தனை நாள்? 10 டேஸில் ஆரம்பித்தோம் சார். முதல் இது 10 நாள் ஆரம்பிச்சு கீழே தண்ணியிலே ஊற வச்சு தண்ணியில் கொடுக்க சொல்லிட்டோம். ஸ்ப்ரேயிங் வந்து மொதல் நாள் ஊற வச்சு சுரேஷா வந்து ஸ்ப்ரே ஊற வச்சு கொடுக்க சொன்னோம். புழுவுக்கு கண்ட்ரோலுக்காக வந்து 2 டைம் ஸ்ப்ரே பண்ணி சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து தயிர் மருந்து கொடுத்தோம். அதாவது வந்து அழுகல் வராமல் இருக்கிறதுக்கு தயிர் மருந்து கொடுத்து ஒரு 45 நாளுக்குள்ளே எல்லாத்தையும் கொடுத்துரும். 45 நாளுக்குள்ளே கடைசியாக ஃபைனல் டெஸ்ட் கொடுத்துட்டோம். 55 நாள் காய் எடுத்தோம். காய் எடுத்தோம். 55 நாள் இப்போ ரசாயன உரத்தில் அண்ணன் இது மாதிரி பண்ணியிருந்தார். ஃபேக்ட் நம்பர்ஸ் போட்டாங்க. கடலை புண்ணாக்கு அதிகமாக போடுறாங்க. திருப்பி வந்து மருந்து வந்து ஒரு டைம் மருந்து அடிக்கிறனால 1000 ரூபா செலவு பண்ணுறாங்க. அதாவது புழுவுக்கு அந்த வந்து நுனி கருகல்ங்கிறது அதில் வரும். நம்மளுதுங்கிறப்ப வந்து இது கீழே கொடுக்குறதே மேலேயும் ஸ்ப்ரே பண்ண சொல்லுவோம். அப்படிங்கிறப்ப அது நமக்கு அந்த கருகல் நுனி கருகல் வரல. அவங்களில் வந்து அந்த கருகல் மாத்திரத்துக்கே வந்து மருந்து அடிக்கிறாங்க. ஒரு டேங்கு ஒரு டைம் போயிட்டு வந்தாங்கன்னா 1000 ரூபா மருந்து செலவு. 3-4 டைம் மருந்து செலவே அடிச்சிடறாங்க. ஆனால் அந்த 4க்கு வந்து நம்ம உரமே கொடுத்துட்றோம் இங்கே. இதுதான் அதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். செலவும் கம்மியாக, செலவும் கம்மி. அதாவது இவங்க என்ன சொல்ல, அவங்க வந்து மருந்து செலவே நம்ம உரத்துக்கு மருந்தும் கொடுத்துட்றோம் அந்தளவுக்கு இருக்கு. சரி, இது கரெக்டுங்களா சொல்கிறது? ஆனால் இவனா வந்து இப்போ அந்த மருந்தும் அந்த உரத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரெண்டும் ஒன்றா வந்துடுது. சரிங்க சரிங்க. மருந்தும் அதே தான், மேலே ஸ்ப்ரே பண்ணுறது அது ஒரே போட்டு தான். அதனால நமக்கு வந்து கொஞ்சம் செலவு மிச்சம் இல்லை. அதில் வந்து கொஞ்சம் செலவு கூட கூட மருந்து செலவு மட்டும் புண்ணாக்கு போடுறோம், உரம் போடுறோம். அதெல்லாம் வந்து இப்போ மருந்து கனெக்ட் பண்ணும்போது ஒரு 5 டேக்கு மினிமம் 800 ரூபா
600 ரூபா 5 டேங்க் மினிமம் வரும். சரிங்க, நம்ம கொஞ்சம் ஹெவியா டானிக்கும் ஒரு மருந்து கேட்டோம்னா இன்னும் ஒரு 200 300 கூட. சரிங்க, 50 நாள் எத்தனை டைம் நான் மருந்து அடிப்பீங்க? ஒரு 4 6 மருந்து 6 மருந்து அடிச்சேன். குறைஞ்சபட்சம் 5000 ரூபா மருந்துக்கு செலவு. இப்போ இந்த வேலைக்கு இப்போ 650 ரூபாய்க்கு நேற்று வாங்கிட்டு வந்தேன். ஆ, மேலே மேட்டு வேலைக்கு. சரி, 650 ரூபா நேற்று வாங்கிட்டு வந்தேன். சரிங்க, இப்போ இதுக்கு 5 டேங்க் அடிச்சிருக்கேன். ஒரு டைம் நம்ம செய்யறப்போ இதுல இப்படி இருக்குதுங்கிறப்ப அடுத்த முறையில கொஞ்சம் ஆமாங்க, ஏன்னா இது புதுசு அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும். கரைக்கணும் ஒருத்தருக்கும் உங்களோட ஒருத்தருக்கு என்ன தேசம்னா இது வந்து அது டக்குன்னு எடுத்துருது. பாட்டம் பாஸ் போறோம், கலப்பினாங்க யூரியா போட்டோம், இந்த பாட்டம் பாஸ் யூரியா சேர்த்து அதிகம் கொடுத்ததுன்னா என்ன பண்ணோம், விசாரணை பண்ணா ஒரு வாரத்துல அந்த ரிசல்ட் கிடைச்சு டக்குன்னு ஏறிடும். இது கொஞ்சம் லேட்டா தான் எடுக்கும், லேட்டா எடுத்தாலும் தெளிவா எடுக்கும். அது இந்த சீக்கிரம் வந்தாலும் இந்த மழை அதிகம் பேரணிக்கு ரொம்ப தண்ணி நின்றுச்சுன்னா இந்த திருவள்ளுவது சோண்டு உழுவுறது நிக்காது, அந்த மாதிரி வர்றது. இந்த ரசாயன உரத்துல அது இயல்பாக நாங்கள் பார்த்துருக்கோம், இதில் அது வராதுங்க. தெரியும், அதே மாதிரி இந்த பேனு வர்றதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் ஓர காம்ப்ளெக்ஸ் உரம் தான். நீங்க யூரியாவை எவ்வளவு தூரம் நீங்க ஏத்துறீங்களோ யூரியா போட மாட்டோம், அத காம்ப்ளெக்ஸ்லயே யூரியா வந்துரும். பாக்டம் பாஸ் காம்ப்ளெக்ஸ் போடுங்க, பாக்டம் பாஸ் பாக்டம் பாஸ் யூரியா சத்து ஏத்துறானே, யூரியா சத்து இருக்கு. நீங்க டிஏபி போறதுக்கும் பாக்டம் பாஸ் போறதுக்கும் என்னன்னா, டிஏபி வந்து புண்ணாக்கு மாதிரி கொஞ்சம் லேட்டா தூக்கும், ஒரு நாள் ஆகும், 10 நாள் ஆகும். பாக்டம் பாஸ் போட்டா ஒரு வாரத்துல டக்குனு, அதாவதுங்க உங்களுக்கு டக்குனு தூக்குறது அந்த யூரியா மட்டும்தான். இங்க நம்ம யூரியாவுல பச்சை கட்டிருச்சு செடி எந்திரிச்சிருச்சு அப்படின்னு சூப்பரா நினைச்சுக்கிறோம், அதுக்கு பின்னாடியே பேணு வந்துருது, உங்கள் நுனிக்கழுகுகள் வந்துடுது, அதுதான் பெரிய பிரச்சனைங்க. அது இன்னும் அதுக்கு நீங்கள் 4 மருந்து அடிக்கணும். ஆமாம், அடிச்சுதாங்க என்னங்க. ஆனால் இங்கே இதில் போகிறப்ப என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா மெதுவாக வளர்ச்சி வரும், தண்டு ஊக்கமாக வரும். நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ நமக்கு தண்டு ஊக்கம் இருந்தால் தான் காய் ஊறும். இங்கே வந்து இந்த நீங்கள் அந்த தாலையவே அமுத்தி பார்த்தீங்கன்னா ரசாயனம் போட்டதில் காற்று மட்டும் லெவுகாக இருக்குங்க, ஆனால் இந்த இதை கொடுத்தீங்கன்னா அமுத்தி பார்த்தீங்கன்னா தண்டு நல்லா ஊக்கமாக இருக்கு, தண்டு உரப்பா இருக்கு. ஆமாங்க, அப்போது அந்த நோய் தாக்குதலாக எதிர்த்து நிற்கணும். நம்ம தெரியாம இந்த நீங்க நம்ம யூரியான்னு வடிவில் போடுறதில்ல, நீங்க காம்ப்ளெக்ஸோ அல்லது பேக்டம் எதுலேயா இருந்தாலும் ALL-19 சொல்றாங்க, எல்லாத்துலயும் அந்த யூரியா வந்துடும். அந்த யூரியா விஷயம் உள்ள போக 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 உங்க பூச்சி புழுவுகள் குறையவே குறையாது, நீங்க அதுக்கு மருந்து செலவு தான் நமக்கு மிச்சம். இப்போ என்னன்னா நம்ம இதுல அந்த இது இல்லாத பையன் கொடுத்தாப்புல அன்னைக்கு இந்த அடியில போட்டாப்புல அடியில சாம்பிளுக்கு பஸ் கொடுத்து போனாங்க, ஒரு அத்தனை முனியில 2 கிலோ 2 கிலோ அது நாங்கள் எருவுல கலந்து தான் வெங்காயம் வைக்கிறது நடவுக்கு முன்னாடியே போட்டு தான் தண்ணி விட்டோம், அந்த வேலை தான் பிடிங்கி வச்சிருக்கு. அதுக்கு மேலே தான் இந்த ஸ்ப்ரே பண்ண, அது மட்டும் இந்த 40 கிலோ புண்ணாக்கு போட்டது தான். அப்புறமே இது அவ்வளோதாங்க. இப்போ என்னன்னா நீங்கள் புண்ணாக்கு நீங்கள் சொன்னீங்களா 5 மூட்டை 10 மூட்டை தேவையில்லை, அது எடுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும், குறைச்சிக்கலாம், குறைச்சிக்கணுங்க. இப்போ நம்ம நம்ம பசிக்கு புண்ணாக்கே போடாமல் நீங்கள் கொடுக்குறது வந்து ஒரே வயலுக்கு ஒரு அரை ஒரு 20 சென்ட் 25 சென்ட் இது மட்டும் அதை வச்சு எந்த ரசாயன வட்டினாலும் நீங்கள் வெறும் புண்ணாக்கு கொடுத்துக்கிட்டு எந்த ரசாயன உரம் வேண்டாம். நீங்கள் புண்ணாக்கு கொடுக்குறப்போ நல்லதுங்க, என்ன காரணம்னா அந்த நுண்ணுயிர்களுக்கு உணவாக மாறும், நல்லதுங்க. நீங்கள் ரசாயன உரம் தேவையில்லை, புண்ணாக்கு மட்டும் போதும். இப்போ நீங்கள் 2 மூட்டை போட்டீங்கன்னா அது 1 மூட்டை புண்ணாக்கு போதும், நீங்கள் 2 மூட்டை வேண்டாம், இதையும் கலந்து போட்டுக்கலாம். தண்ணியில் கரைச்சி விடாமல் கலந்து கலந்தும் போடலாங்க, தண்ணியிலையும் கரைச்சி விடும். நமக்கு எது சௌகரியமோ அது நீங்கள் ஒரு டைம் புண்ணாக்கு கூட வேப்ப முன்னாக்கும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா தண்ணியில் கரைச்சி விட்ட உடனே அது போய் டைரெக்டாக வேருக்கு போயிடும், வேருக்கு போயிருங்க டக்குன்னு தான். இப்போ நேற்று அந்த வேலை போட்டோம், தண்ணி விட முடியல ஒரு வாய்க்காலுக்கு போட்டாச்சு, மருந்து போட்டாச்சு, மழை வந்துச்சு, மழை வந்துருச்சு, நிறுத்திட்டு போயாச்சு. அப்போ அந்த எருவு என்ன ஆகப்பட்டது அந்த மருந்தோட அப்படியே காஞ்சி கிடக்கு. அப்போ உடனே போகிறது ரிசல்ட் என்னென்னா தண்ணி தானே இன்னும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி என்னங்கன்னா வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மழை வந்தாலோ இந்த நாங்கள் வந்து இந்த தயிர் மருந்துன்னு கொடுக்குற மாதிரிங்க ஆளுகளுக்கு இன்னும் வந்து நல்லா வேலை செய்யுங்க. நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கடலை புண்ணாக்கு ஒரு மூட்டை, வேப்ப முன்னாக்கு ஒரு மூட்டை. யூரியா போடுறதும் கடலை புண்ணாக்கை கொடுக்குறதும் ஒன்று. நீங்கள் ஒன்றும் இல்லை, கடலை புண்ணாக்கு ஒரு 10 கிலோவை ஊற வச்சு ஸ்ப்ரே பண்ணி பாருங்க, நல்லா காடு கருப்பு கட்டும், யூரியாவே தேவையில்லை. நீங்க கடலை புண்ணாக்கு ஒரு மூட்டை, வேப்ப முன்னாக்கு ஒரு மூட்டை இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் நோய் தாக்குது. கலந்து போட்டுக்கலாங்க, இல்ல போட்டுட்டு நம்ம தண்ணியில விட்டுக்கலாம். நம்ம எப்படின்னா 10 நாள் அந்த உரத்தோட மெத்தடில் நம்ம இதை கொடுத்துக்கலாம். எனக்கு என்னன்னா இன்னைக்கு போகிறது இன்னொரு 2 நாள் ஆயிரம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை போட்டுட்டு தண்ணி விடுறப்போ நீங்கள் ஒரு நாள் முன்ன பண்ண போனாலும் அது எடுத்துக்கும். இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் இவ்வளவு செலவு வேண்டாங்க, நீங்கள் புண்ணாக்கே இவ்வளவு தேவையில்லை.
நம்ம போட்டால் வந்துடும், நம்ம பசிச்சா எவ்வளோ சாப்பிடுவோமோ அந்த தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி தாங்க எடுக்கிற அளவுக்கு இதில் வந்து உரத்துக்குன்னு சரி தனி, புண்ணாக்கு இதுக்கு தனி ரேட்டு, மருந்தடிக்கிற தனி, இது மூணையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம மூணையும் ஒன்றா சேர்த்து ஒரு ரேட்டு சொல்கிறோம். இவங்களுக்கு அதை வந்து எடுத்தோன்னே அதுக்கு இதுக்கு கம்பேரிசன் பண்ணுறாங்க. இன்னும் உள்ள டீப்பாக பார்த்தா வந்து மூணில் ஒரு பங்கு தான் நம்மளுது வருது. இப்போ வந்து செலவுன்னு உங்கள்கிட்ட கேட்டோம்னா உரது தனி, புண்ணாக்கு இது தனி. கேட்குறப்ப இப்போ 4000 செலவு பண்ணாங்க, அது உரத்துக்கு மட்டும் 4000, புண்ணாக்கு தனியாக 2000 வந்தது கணக்கு. அந்த மாதிரி மருந்துன்னா அது 4000 மொத்தம் சேர்த்து அது ஒரு வந்துடுது அந்த 50 சென்ட்டுக்கு. இவ்வளவு வேண்டியது இல்லைங்க. அதாவது இப்போ நம்ம நீங்களே பார்த்துட்டீங்க, இப்போ அடுத்த தடவை இன்னும் வந்து இந்த இவ்வளவு இருந்தால் போதும்னு சொன்னால் அது மட்டும் போதுங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் அந்த உரங்களை நம்ம இப்போ நீங்கள் எப்படி சுத்தமாக நம்மளது உரமே இல்லாமல் பண்ணி வித்தியாசம் பார்த்துட்டீங்க, கூட புண்ணா கூட கலந்து ஓடுறப்ப போதும். நீங்கள் இந்த ரசாயன உரத்துக்கு போகணுங்கிற அவசியம் தலை வர்றப்ப தான் அந்த இது வரும். இந்த மலைக்கு தான் நாங்கள் அந்த தயிர் மருந்துன்னு சொல்லி கொடுத்தோம் பாருங்க, அது முதல்லயே விட்டுறது. இப்போ நம்ம காட்டு இப்போ ஒன்று பார்த்தேன், ஒன்னாறு இருந்துச்சு, அது விட்டங்காட்டி பரவல இல்லைன்னா பரவீரும். அடுத்ததுக்கு பரவீருங்க. அது மழை வர்றப்ப என்னன்னா உங்களுக்கு மலையில அழுகல் வந்து சல்லுன்னு பரவும். வெயில் அப்போ அது பரவாயில்ல, ரெண்டு வகை தெரிஞ்சா 4 நாளைக்கு. ஆமாங்க, அதுதான் காரணம். அதுக்கு தான் வந்து அந்த கடலை புண்ணாக்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த நீங்க இப்போ கெமிக்கல்ல போவீங்க, நம்ம பயோல அதை கொடுக்குறோம். அதனாலதான் நான் முன்னாடியே கொடுத்துருவோம். அதையே மழை வருதோ வரலையோ அழுகல் வரக்கூடாது. நீங்க அடிக்கிற மருந்து கூடயும் இதை கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க மருந்து செலவும் குறையும். இப்போ நீங்கள் 4 மருந்து அடிக்கிற இடத்துல 2 மருந்து அடித்தா போதும். இது போய் பறக்க விட ஒட்டிக்கலாம். அதனாலே போட்டுட்டு போய் இவர் ஒன்று கொடுத்துக்காரு, ராணுவ கொடுத்துக்கப்பலாம் அவர் காடு ஒரு காட்டில் கூட இது அடிக்கலாம்ல, வெள்ளை அடிக்கலாம் காடு, நல்ல காடு சொடசன்னு போய் அவர் காடு சொடசன்னு போகலையா, காலிட்டு கொடுத்துருக்காப்ல இவரை கொண்டு போய் என்ன தெரியாது. எல்லா காடும் அடிச்சு புட 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 போட்டு போய் காடு போடாமல் ஏன்னா இவர் காடு மட்டும் புட பண்ணு போனேன் நம்ம காடு இப்படி போச்சு அப்படின்னு அப்புறம் பார்த்தா எல்லா காடும் நர்சா காலி. சரி, அவங்க காடு ஒரு காடு மட்டுமே தண்டு பூக்கம் சரியான தண்டு, சும்மா சோழ போயிரு மாதிரி இருக்குது. வெங்காய காடு என்னன்னா ஒரு தாவ கூட அந்த வெள்ள அடிக்கல. அப்ப இந்த 10 மில்லியாக பட்டதை போய் அதை பட்ட உடனே 4 டேங்க் அடிக்கும் அந்த வந்து 2 டேங்க்ல அதை நிறுத்திடுது. ஆமாங்க, ஆமா. அப்படியே அந்த போய் அந்த பசை முட்டிக்குவோம், அதுல போய் அதிக பூச்சி தாக்கல் சொல்ல சொல்ல. அதே தாங்க, அதே தாங்க, இவ்வளோதான் விஷயம். ஆனால் இவர் கொடுத்துருக்காரு என்கிட்ட சொல்லலை. அதை கேட்டால் பரவாயில்லைங்க விவசாயிகள், இல்லையா நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் முழுசாக பண்ணாதீங்க, பாதி பண்ணுங்க பாதி பண்ணாதீங்கிறோம். அதுலேயாவது வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறதுங்க, சரின்னு கம்முன்னு போயிடுறது நாங்கள். இப்போ ஒன்றும் இல்லைங்கண்ணா, இப்போ பார்க்குறீங்க வித்தியாசம் நல்லா இருக்குன்னா உங்களுக்கே மாறிடும். இப்போ வந்து ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள மாறிடுச்சு. அவ்வளோதானுங்கண்ணா, இந்த வித்தியாசத்தோட இது மட்டும் கிடையாதுங்க. ஒரு விவசாயி வந்து என்ன பார்க்கணும்னா ஒரு உரம் பச்சை கட்டிடுச்சுன்னா மட்டும் நல்ல உரம் கிடையாது, கடைசியில் வெள்ளாமை என்ன, அது கத்திரிக்காயோ தக்காளியோ வெங்காயமோ, கடைசியாக என்ன நம்ம விளைச்சல் கிடைக்கும். நம்ம ஏரியாவில் வேறு எதுவும் அதிகபட்சம் போட, அதுதான் நமக்கு முக்கியம். வெங்காயத்தை விட்டால் காடு சும்மா கிடக்கும், அடுத்து வெங்காயம் சும்மா அடித்தோம் பச்சை கட்டிடுச்சு 4 நாள் சூப்பராக கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னு சொல்லி போட்டு காய் எங்கே வரலைன்னா அப்புறம் அது என்ன நல்லா வரும். அதனால தாங்க நம்ம ஆரம்பத்துலேருந்து கடைசி முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறது. சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா.